ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறோன்னா, பொதுவான ஒரு குறிப்பு. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிற பொறுப்பில் வந்து நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம உடம்பை வந்து எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்? நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவை வந்து நம்ம சாப்பிடணும். அடுத்து நல்ல உடற்பயிற்சி செய்யணும். அடுத்து நல்ல உறக்கம் இருக்கணுங்க. இந்த மூணு விஷயத்தையும் நம்ம சரியாக கடைப்பிடிச்சாலே நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மூணு விஷயங்களில் எங்கேயாவது நம்ம கவனக்குறைவு ஏற்பட்டுச்சுன்னா, அப்போ வந்து நம்ம உடம்புக்கு உபாதைகள் ஏற்படும். அது வந்து பல தொந்தரவுகளுக்கு வந்து நமக்கு தரும். அதே சமயம் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து கம்மியாகும். இப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது பலவித கிருமிகள் தாக்குதல் ஏற்பட்டு உடல் உபாதைகள் பலவித நோய்களுக்கு வந்து உட்படுறோம் நம்ம. அதனால் நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிமுறைகளை தவறாமல் செய்யணும். அதே சமயம் நம்ம வந்து உடல் உபாதைகள், சில உபாதைகள் வரும்போது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு சில வழிமுறைகளை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோம். அதில் ஒன்று தான் வந்துட்டு இந்த நீராவி பிடிக்கிறது. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து வெளியில் போயிட்டு வந்த பின்னாடி இந்த நீராவி வந்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா காற்றுல பரவக்கூடிய கிருமிகள் வந்து மூக்கு துவாரம் வழியாக வந்து நம்ம மூச்சுக்குழாய் வழியாக நுரையீரலை போய் சென்றடையுது. அதை வந்து தவிர்க்கணும், இல்லை அந்த அதோட பாதிப்புகள் வந்து பெரியதளவாக வராமல் நம்மளை வந்து தற்காத்துக்கணும்னு நினைக்கும் போது இந்த நீராவி பிடிக்கிறது ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்குது. அப்படி நம்ம நீராவி பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் என்னென்னங்கிறத தான் வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இந்த நீராவி பிடிக்கிறதுங்கிறது தொன்று தொட்டு நம்ம மூதாதையர் காலத்திலிருந்து வந்து செஞ்சிட்டு வர ஒரு விஷயம். இந்த நீராவி பிடிக்கிறதுனால பலவித சிறிய உபாதைகள்லாம் வந்து சரியாகிறதா வந்து சித்த மருத்துவ குறிப்புலலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த நீராவி பிடிக்கிறது வந்து சாதாரணமாக நம்ம எப்போ பிடிப்போம்? ஒருவருக்கு வந்துட்டு தொடர்ச்சியாக இரும்பல் இருக்குது, இல்லை அவங்களுக்கு வந்துட்டு மூக்கடைப்பாக இருக்குது அந்த மாதிரி சமயங்களில், இல்லை தலை பாரமாக இருக்குது, தலையில் நீர் கோத்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி சமயங்கள்லாம் வந்துட்டு வந்து நம்ம நீராவி பிடிக்கிறது வழக்கமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நீராவி பிடிக்கும்போது சாதாரணமாக வந்து ஒரு பாத்திரம், அலுமினிய பாத்திரமோ இல்லை சில்வர் பாத்திரமோ எடுத்து அதில் வந்துட்டு முக்கால் பாகம் தண்ணி எடுத்து அந்த தண்ணியை கொதிக்க வச்சு தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த தட்டை வந்து சிறிதளவு நகர்த்தி அதோட ஆவிகளை வந்துட்டு நம்ம மூக்கு வழியாக சுவாசித்து வாய் வழியாக வெளியே விடணும். அந்த மாதிரி நம்ம எடுக்கிறது மூலயமா வந்து பிளெயின் வாட்டர் ஸ்டீம் கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பெட்ஷீட் போட்டு தான் போடணுங்கிறது கூட கிடையாதுங்க. நீங்கள் பக்கத்தில் நின்று பண்ணால் கூட போதும், இல்லைன்னா தலை வரைக்கும் வந்து ஒரு டவல் வந்து பயன்படுத்தி கூட நீங்கள் பண்ணிங்கன்னா கூட போதும். அந்த பிளெயின் வாட்டர்லேயே வந்து நீங்கள் நிறைய வித மருத்துவ குணம் நிறைந்த சில வீட்டில் உள்ள பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்துறது மூலயமாவும் நமக்கு சிறு சிறு உபாதைகள் வந்து சரியாகுது. அந்த வகையில் வந்து இரும்பல் தும்பலுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, துளசி இலை, ரெண்டு கிராம்பு, கொஞ்சம் தும்பைப்பூ, இது மூணுத்தையும் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தட்டு போட்டு மூடி ஆவி பிடிக்கிறது மூலயமா இரும்பல் தும்பல்லாம் வந்துட்டு சரியாகிறதா வந்து மருத்துவ குறிப்புகள் இருக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்திலே வந்து நம்மளோட மூதாதையர்கள் வழக்கத்தில் இருந்த ஒரு விஷயங்க. இதை தவிர வந்து கப நோய்கள் உடலில் வந்து பார்த்திங்கன்னா கபம் அதிகரிக்கும் போது தான் இந்த சளி, இரும்பல் தொல்லையெல்லாம் வந்து நமக்கு ஏற்படுது. இந்த மாதிரி கப நோய்களுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி பொருட்கள் பயன்படுத்தலான்னு பார்த்திங்கன்னா, கற்பூரவள்ளி, துளசி, புதினா, இந்த இலைகளெல்லாம் வந்துட்டு நம்ம நசுக்கி, மூணு இலைகள் கற்பூரவள்ளி, துளசி, புதினா, இந்த இலைகளெல்லாம் நசுக்கி நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து ஆவி பிடிக்கிறது மூலயமா மூச்சு பாதையில் இறுக்கமாக இருக்கக்கூடிய குழை, அதாவது சளி வந்து கரைஞ்சி நமக்கு வந்துட்டு வெளியேறுங்க. சரிங்களாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட வந்துட்டு இந்த முறையை வந்து தாராளமாக பின்பற்றலாம். அதை தவிர தலையில் நீர் கோத்துட்டு இருக்கு, தலை பாரமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்துட்டு நீராவி பிடிப்பாங்க. அவங்க வந்து சாதாரணமாக தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, வேப்பிலை அதெல்லாம் போட்டு கூட வந்துட்டு நீங்கள் வந்து ஆவி பிடிக்கலாம். சில சமயம் வந்து ஈவன் வந்து எலுமிச்சை பல விதைகளையும் மஞ்சப்பொடியும் சேர்த்து கூட வந்து போட்டு ஆவி பிடிக்கலான்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி வேற என்ன பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், சிறிது மஞ்சள் தூள், நொச்சி இலை, சாம்பிராணி மற்றும் செங்கல். நொச்சி இலை வந்து நீங்கள் அதுவும் ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு இலை தான். அடுத்து இந்த சாம்பிராணி மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு
பால் மாதிரி வடிஞ்சி அது இறுக்கமாக ஆகிற ஒரு பொருள், அந்த பொருளை கூட நீங்கள் பயன்படுத்தி வந்து நீங்கள் அது ஆவி பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிருமி நாசினியாக வந்து கருதப்படுதுங்க, சரிங்களா. அடுத்து வந்து அந்த மூச்சுக்குழாய் வீக்கம் இருந்துச்சுன்னா கூட வந்துட்டு அதை வந்து குறைக்கும் தன்மை உடையது இந்த பொருட்கள்லாம் சொல்கிறாங்க. மஞ்சள், நொச்சி இலை மற்றும் கற்பூரவள்ளி, அடுத்து துளசி, புதினா, வேப்பிலை, இந்த மாதிரி இலைகளுக்கெல்லாம் வந்துட்டு அந்த தன்மை இருக்குது, கிருமி நாசினி தன்மை இருக்கிறதா வந்து கருதப்படுது. இதில் ஏன் நம்ம வந்து செங்கல் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல் வந்து அந்த சூடை வந்து தற்காத்து கொண்டு அந்த சூடு ரொம்ப நேரம் வந்து நிற்கிற மாதிரி ஒரு பயன் தருதுங்க. அதனால தான் எங்கள் பாட்டியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு வந்துட்டு வேது பிடிக்கிறதுக்காக தண்ணி கொதிக்க வைக்கும்போதே அதில் ஒரு செங்கலும் வச்சு இந்த பொருளெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வேது பிடிக்க சொல்லுவாங்க. இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் தைலம் மாற இலைகளை வந்து பயன்படுத்தி கூட வந்து வேது பிடிக்கலாங்க, நீராவி பிடிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலில் உள்ள கிருமிகளை வந்துட்டு அறவே நீக்கி அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தைல மர இலைகளுக்கு உண்டுங்க. அதே போல் நம்ம தசைகள் இறுக்கமாக இருக்குங்கிற பட்சத்தில், நுரையீரலை சுற்றி இருக்கிற தசைகள் இறுக்கமாக இருக்குங்கிற பட்சத்துலேயும் வந்துட்டு அதையும் சரி பண்ணி தரக்கூடிய ஒரு பொருளாக வந்து இது கருதப்படுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூகலிப்டஸ் ஆயிலாக வந்து கிடைக்குது கமர்ஷியலாக மார்க்கெட்டில். அந்த ஆயில் கூட வந்து ஒரு சொட்டு வந்து தண்ணியில் விட்டுக்கலாம். இலைகள் கிடைக்காத பட்சத்தில் உங்கள் வீட்டிலே இலைகள் இருந்துச்சுன்னா அந்த இலைகளை வந்து பயன்படுத்தி நீங்கள் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து ஆவி பிடிக்கலாம், சரிங்களா. இதே மாதிரி வாத நோய்களை விரட்டுறதுக்கும் வந்து நீராவி பிடிக்கிறது வழக்கமாக இருந்துட்டு வருதுங்க. அந்த வாத நோய்கள் வந்து இப்போ விரட்டுறதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணியில் வந்து உப்பை மட்டுமே சேர்த்து கூட போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து ஆவி பிடிக்கிறது மூலயமா வாத நோய்கள் வந்து குணமாகறதா வந்து கருதப்படுது. அதை தாண்டி ஓமம், உப்பு மற்றும் வந்து பெருங்காயம், திப்பிலி இந்த மாதிரி மருத்துவ குணம் மிக்க பொருட்களை வந்து போட்டும் வந்து நீங்கள் வந்து ஆவி பிடிக்கலாங்கிறதும் சொல்கிறாங்கங்க. அடுத்து மருந்து சுண்ணாம்பு, மருத்துவ பயன்பாட்டில் உள்ள ஒரு சுண்ணாம்பை கூட வந்து இந்த பொருட்களோட போட்டு வந்து நீங்கள் ஆவி பிடிக்கலான்னு சொல்கிறாங்க. இது வாத நோய்கள் உள்ளவங்க வந்து இந்த ஆவி பிடிக்கிறது வந்து ரொம்பவே நல்லதாக கருதப்படுது. இந்த ஆவி பிடிக்கிறது மூலயமா இரத்த குழாய்கள் வந்து விரிவடைந்து இரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்குங்க. அடுத்து வந்து ஆவி பிடிக்கிறது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முகம், சருமம், தோள்கள் வந்து புத்துணர்ச்சி அடையவும் ஆவி பிடிப்பாங்க. அப்படி ஆவி பிடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி ஆவி பிடிக்கிறது மூலயமா அந்த தோலில் உள்ள துவாரங்கள்லாம் வந்து வெளிப்பட்டு அதில் உள்ள அழுக்குகள், கிருமிகள்லாம் நீக்கப்பட்டு வெளியேற்ற தள்ளப்படுது. அதனால் வந்து தோள்கள் வந்து புத்துணர்ச்சி அடையுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தோள்கள் புத்துணர்ச்சி அடைய நீங்கள் வெந்நீரில் வந்துட்டு ரோஜா இதழ்கள் மற்றும் சந்தனப்பொடியை வந்து நீங்கள் கலந்து வந்து ஆவி பிடிக்கிறது மூலயமா உங்கள் தோள்கள் மற்றும் முகம் வந்து புத்துணர்ச்சியும் பொலிவடையுங்க, சரிங்களாங்க. ஸோ இந்த மாதிரி ஆவி பிடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நீங்கள் எந்த பிரச்சனைக்காக ஆவி பிடிக்கிறீங்கிறத பொறுத்து அதற்குரிய பொருட்களை வந்து நீங்கள் போட்டு ஆவி பிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் காற்றுல பரவக்கூடிய கிருமிகள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் நம்ம வெளியே போகிறோம். அதுவும் கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்துட்டு மருத்துவர்கள் வந்து டபுள் மாஸ்க் போடணுங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. அப்படி நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நம்ம குளித்து முடிச்சுட்டு உடனே வந்து இந்த ஆவி பிடிக்கிறது மூலயமா நம்ம மூக்கு துவாரங்கள், அந்த சுவாச குழாய் பாதையில் ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அதை வெளியே தள்ளி விடுறதுக்கான தன்மையாக இது அமையுதுங்க, சரிங்களா. கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 நாள் வந்து இந்த மாதிரி வெறும் பிளெயின் வாட்டர் ஆவி நீராவி பிடிக்கிறது கூட வந்து ரொம்பவே நல்லது. இல்லை உங்ககிட்ட மருத்துவ பொருட்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் குடும்ப நல மருத்துவரின் ஆலோசனையின் பெயரில் இந்த மருத்துவ பொருட்களை வந்து நீங்கள் பயன்படுத்தி ஆவி பிடிக்கலாம். உங்களுக்கு இணை நோய்கள் இருந்துச்சு இல்லை வேறு சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்ப நல மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் மட்டுமே நீங்கள் வந்துட்டு இந்த மருத்துவ பொருட்களை பயன்படுத்தி ஆவி பிடிங்க. மருத்துவரை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆலோசனை செய்யணும். மருத்துவரின் அறிவுரைப்படி தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக நடக்கணும். இது வந்து உங்களுக்கு அந்த உபாதைகள் வந்து முதல் கட்ட நிலையில் இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு இது பயனளிக்கும். நீங்கள் உங்களோட உடல் உபாதைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா உடனே வந்து மருத்துவமனைக்கு போய் மருத்துவரை அணுகி அதற்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணுங்க, சரிங்களா. சில சமயம் வந்து ஆவி பிடிக்க வந்து
ஆவி பிடிக்கக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்குது, பிடிக்கக்கூடாதவங்கன்னு இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தோல்வியாதிகள் சோரியாசிஸ் இருக்கும், அடுத்து அவங்களோட தேகம் வந்து வறண்ட தேகமாக இருக்கும், இல்லைனா வந்து இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி இதய நோயாளிகள், சில இதய நோய் பிரச்சனை உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சில முறை ஆவி பிடிக்கிறது வந்துட்டு தவிர்க்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதனால் இந்த இணை நோய்கள் இருக்கவங்க கண்டிப்பாக, இணை நோய்கள் மட்டும் இல்லைங்க, சாதாரணமாகவே வந்து நீங்கள் உங்கள் குடும்ப நல மருத்துவரை அணுகி அவரோட அறிவுரையின் பெயரில் நீங்கள் வந்துட்டு இந்த மருத்துவ பொருட்களை பயன்படுத்தி ஆவி பிடிக்கலாம். இல்லையா, நீங்கள் பிளெயின் வாட்டர் ஆவி பிடிச்சிங்கன்னா கூட வந்து ரொம்பவே நல்லதுங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து நீராவி பிடிக்கிறதுக்கான பலன்கள் என்ன, அடுத்து நீராவி பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை, தேங்க்யூ.